இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகமாக்குறது உணவு எடுத்து நம்ம அன்றாட உணவுல என்னென்ன சேர்த்துக்கணும் நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பழம் மற்றும் காய்கறிகள் இந்த பழம் மற்றும் காய்கறிகளை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கணும் அதாவது நான்வெ அதாவது வெஜிடேரியன் கறி இது மாதிரியெல்லாம் எடுக்கிறீங்களே இந்த நான்வெஜ் கறி இது மாதிரி மீன் இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறதோட வெஜிடேரியன் பழம் காய்கறிகள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணும்போது சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகுது அதாவது மேம்படும் அது டெவலப் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிட்ரிக் பழங்கள் அதாவது லெமனு ஆரஞ்சு அப்புறம் வந்து சாத்துக்கொடி நெல்லிக்காய் இந்த மாதிரி சிற்றிக் அமிலங்கள் அதாவது சி வைட்டமின் இருக்கிற அந்த பழங்கள் எல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது அதிகமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே இது வலுப்படுத்தும் அதாவது நம்மளுக்கு அந்த சக்தி உருவாக்குறதுக்கான ஒரு மண்டலம் ஒரு அமைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அதையே வந்து இது டெவலப் பண்ணணும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடல்நலம் வந்து சீராக இல்லாத டைமில் என்ன பண்ணணும்னா இஞ்சி இஞ்சி டீயை குடிக்கணும் நம்மளுக்கு உடல்நலம் சீரல்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது அந்த ஃபீலிங் இருக்கும்போது நீங்கள் வந்து இஞ்சி குடிச்சு இஞ்சி டீ போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புத்துணர்ச்சி வரும் உங்களுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருப்பீங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த கீரை வகைகள் எல்லா கீரை வகைகளும் எந்த கீரையும் உங்களுக்கு ஒத்துக்காதுன்ற கீரை விட்டுட்டு மீது எல்லா கீரை வகைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படி அந்த கீரை வகைகள்லாம் யூஸ் பண்ணும்போது பிட்ரா என்ற ஒரு அமைப்பும் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அந்த ஃப்ளோ இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக நார்மலாக நடக்கும் அந்த அளவு இதை வந்து அதிகமாக்கும் நம்ம இது எடுக்கும்போது அப்போ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே இன்னும் அதிகமாகிடும் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா பூண்டு இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சாப்பாட்லேயும் இல்லை இந்த பூண்டை வந்து தேனில் ஊதுற வச்சு சாப்பிட்ற மாதிரியும் இல்லை பூண்டு ஊறுகாய் எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பூண்டு வெரைட்டியில் என்னென்ன செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும் ஆறாவதாக பார்த்திங்கன்னா பாதாம் இந்த பாதாமில் பார்த்திங்கன்னா வைட்டமின் இன்ற சக்தி அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் முக்கிய அங்கமாக வகிக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு நம்மளை உருவாக்கத்துக்கெல்லாம் ஒரு அமைப்போ ஒரு மண்டலம் மாதிரி இருக்குதுங்கள அதோடைய முக்கிய அமைப்பாக இந்த வைட்டமின் இ அமையும் அது வந்து பாதாமில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அந்த பாதாமை நீங்க எடுத்துக்கணும் அதை பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நைட்ல ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து அப்படியே பாதாம் சாப்பிடலாம் இல்லை வெறும் வயத்துல கூட சாப்பிட்லாம் நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணுங்க அதில் வைட்டமின் இ இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே பலன் தரும் அடுத்தது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ இந்த க்ரீன் டீ குடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன வலுவான ஆக்சிஜன் ஏற்றம் இது பண்ணணும் நம்மளுக்கு வந்து வெயிட் எல்லாம் போடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் க்ரீன் டீ எல்லாம் குடிச்சிட்டு இருப்பீங்க அதனால உங்களுக்கு வெயிட் வந்து லெஸ் ஆகிருக்கும் அது காரணமே என்னன்னா நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனில் பார்த்தீங்கன்னா கொழுப்பெல்லாம் தங்காமல் இந்த க்ரீன் டீ என்ன பண்ணுனா அதெல்லாம் கரைச்சி உங்களுடைய பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கும் நம்மளுக்கு வந்து பிளட் நல்லா சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு ஆக்சிஜன் ஏற்றம் வந்து ரொம்பவே முக்கியமானது அதனால் வந்து இந்த க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே நோய் எதிர்ப்பு சக்தியை க தரும் எட்டாவது பார்த்தீங்கன்னா பப்பாயா பழம் இந்த பப்பாயா ப பழத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் எல்லா வைட்டமின் நிறைய வைட்டமின் இருக்குது மற்றும் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஃப்ரூட்டு இந்த இந்த பழத்தை எடுத்து நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது இது பார்த்திங்கன்னா சீசன் எல்லாம் கிடையாது எல்லா டைம்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பப்பாழை பழத்தை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு செருமான பிரச்சனையும் சரி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இந்த ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற டெய்லியும் சாப்பிடக்கூடிய பொருளுங்க தான் இதில் ஒன்று ரெண்டு பாதாமல் இந்த மாதிரி தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் மீது எல்லாமே நம்ம வீட்டு பொருளுங்க தான் நீங்கள் வந்து யாரும் இது விடாமல் கண்டினியூவாக சாப்பிடுங்க நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும் உங்களுக்கு நல்லா நீங்கள் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கலாம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ